நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எங்க வீட்டுல நடக்கிற எல்லா காரியத்துக்கும் நாங்க உங்களை தான் கூப்பிடுறோம். ஏன்னா உங்களை சாஸ்திரியா நினைக்கல, எங்க வீட்டுல ஒருத்தர நினைக்கிறாங்க. ஒரு நல்ல நாள் பாருங்க, கல்பனா கல்யாணம் நல்லபடியா முடியணும். கண்டிப்பா பாக்குறேன். பாருங்கம்மா, உங்க பொண்ணு ஜாதகத்துக்கு ரெண்டு முகூர்த்த நாள் நல்லா இருக்கு. அடுத்த வாரம் வியாழக்கிழமை ஒரு நாள், அதே மாதிரி வர்ற மாசத்துல முதல் வாரத்துல வெள்ளிக்கிழமை ஒரு நாள். உங்களுக்கு எந்த தேதி தேவையோ அந்த தேதியிலேயே வச்சுக்கலாம். அடுத்த வாரம் முகூர்த்தம்னா டைம் பத்தாது, இன்னும் எவ்வளவோ வேலை இருக்கு. அடுத்த மாசம் முகூர்த்தம் சொன்னீங்களே, அதுல வச்சுக்கலாம். நீங்க என்னத்த சொல்றீங்க? ஆமா சித்ரா, கல்யாணம்னா சாதாரண விஷயமா, எவ்வளவு வேலை இருக்கு. அப்படி பார்த்தா ஒரு மாசம் கூட பத்தாது. சாஸ்திரி சொன்ன மாதிரி அடுத்த மாசமே வச்சுக்கலாம். சரிங்க அத்தை. சுமித்ரா, உனக்கு இதுல சம்மதம் தானே? அத்தையே சரின்னு சொல்லிட்டாங்களே, பின்ன என்ன? சீதா, நீ என்னமா சொல்ற? நீங்க பெரியவங்க, நீங்க என்ன முடிவு பண்றீங்களோ அப்படியே நடக்கட்டும். மொத்தத்துல இந்த கல்யாணம் நல்லா நடக்கணும். ஆமாத்த, இப்படி ஒரு கல்யாணம் யாருமே பண்ணிருக்க கூடாது. அப்படி பண்றோம் பாருங்க. சரிங்க சாஸ்திரி, நான் எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு உங்களுக்கு மறுபடியும் கால் பண்றேன். சரிம்மா, அப்ப நான் கிளம்புறமா. கொஞ்சம் இருங்க பிரியா, போய் எடுத்துட்டு வா. வாங்கி கொடுமா. ரொம்ப நன்றிங்கம்மா. அப்ப நான் வரேம்மா. அத்தை, இந்த விஷயத்தை நான் கல்பனா கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். வரேன். சுமித்ரா, கல்பனா கல்யாணம் முடிவாயிருச்சு, எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நீ போய் எல்லாருக்கும் ஸ்வீட் பண்ணு. குலாப் ஜாமுன் தானே? ஆமா, பண்ணி தரத. நம்ம இல்லாத போய் யாராவது வந்து பில்லோ எடுத்து பார்த்துட்டா? ஐயோ வேண்டாம் பா, எடுத்துரு. இதுவும் அப்படிதான், இதுக்கு லாக் இல்ல. யாராவது எடுத்து பார்த்துட்டா? எங்க வைக்கலாம்? பீரோல வச்சு பூட்டி சாவி எடுத்துட்டா, அதை யாரால எடுக்க முடியும்? கல்பனா, 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 கதவை தர. அம்மா. கல்பனா, என்னமா பண்ணிட்டு இருந்த? தூங்கிட்டு இருந்தியா? இல்லம்மா, தூங்கலான்னு நினைச்சிட்டு இருந்தமா. டாக்டர் என்ன சொன்னாரு? கல்பனா, உனதான் கேட்டேன், டாக்டர் என்ன சொன்னாரு?
அது அது வந்துமா ஃபுட் பாய்சன் சொன்னாருமா? ஃபுட் பாய்சனா? வெளியில ஏதாவது சாப்பிட்டியா? இல்லையம்மா. அப்புறம் ஃபுட் பாய்சன் எப்படிமா வந்துச்சு? தெரியலம்மா. இந்த காலத்து பசங்களுக்கு எதை சாப்பிட்டாலும் ஜீரணமாக மாட்டேங்குது. மெடிசன் ஏதாவது கொடுத்தாரா? கொடுத்துருக்கருமா. சரி, மெடிசன் எடுத்துக்கிட்டு நல்லா ரெஸ்ட் எடு. கல்பனா, நேத்து வாங்கின நகைங்களை உங்ககிட்ட கொடுத்துருந்தல, அது கொடுமா? அது எதுக்குமா? கல்பனா, நீ எங்கேயாவது போவ, அது மிஸ் ஆகும். அப்புறம் இந்த வீட்டில் ஒரு பெரிய ராமாயணமே நடக்கும். நல்ல விஷயம் நடக்கும்போது ஏமா கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்க? போ, போய் எடுத்துட்டு வா. நான் கொண்டு போய் என் பீரோல பத்திரமா வச்சுக்கிறேன். போ. கல்பனா, என்னமா பண்ற? அது உன் கல்யாணத்துக்கு வாங்கின நகை, கொஞ்சம் பத்திரமாயிடு. சரி, நீ ரெஸ்ட் எடு. ஏதாவது வேணும்னா சொல்லு. சரி. போச்சு.
ஐயோ, அந்த ரிப்போர்ட் எங்க போச்சுன்னு தெரியலையே. கல்பனா, ஹாஸ்பிட்டல் போயிருந்தியே, டாக்டர் என்னமா சொன்னாங்க? ஒன்றும் இல்லை பிரியமா, ஃபுட் பாய்சன் சொன்னாங்க. சாப்பாடு கண்ட்ரோல் பண்ணா எல்லாம் சரியாயிடுமா? ஒன்றும் இல்லை கல்பனா, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. நான் கஷாயம் வச்சு கொடுக்குறேன், அதை குடிங்க, எல்லாம் சரியா போயிடும். ஐயோ, கஷாயமா? நினைச்சாலே கொமட்டலா வருது. அதெல்லாம் வேண்டாம் பிரியமா. கல்பனா, உன் ஆரோக்கியம் நல்லா இருக்கணும்னா நீ கஷாயம் குடிச்சுதான் ஆகணும். சீதா, நீ போய் கஷாயம் ரெடி பண்ணி எடுத்துட்டு வா. ஐயோ பெரியமா, வேண்டாம் பெரியமா, அது எனக்கு சுத்தமா பிடிக்காது. நான் மெடிசன் எடுத்துக்கிறேனே, ப்ளீஸ். இத பாரு கல்பனா, மெடிசனோட இன்னும் ரெண்டு மூணு நாளை கஷாயம் குடிச்சீன்னா உடம்புல நோய் எல்லாம் சரியா போயிடும். நீ போமா. சரிங்க அத்தை. கல்பனா, சாஸ்திரிகள் வந்திருந்தாரு, அடுத்த மாசம் உன் கல்யாணத்துக்கு தேதி குறிச்சிட்டு போயிருக்காரு. இந்த வீட்டில் எல்லாரும் கல்யாண பரபரப்பில் இருக்காங்க. இந்த நேரத்தில் உனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிட்டா எங்களுக்கு வருத்தமாக இருக்காதா? இதை பாரு, கல்யாணம் ஆக போகிற பொண்ணு முகத்தில் ஒரு வித கலை இருக்கும். உன் முகத்தில் அந்த கலையை காணுமே. பெரியமா, எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்கு, நான் ரெஸ்ட் எடுக்கணும். உங்ககிட்ட அப்புறம் பேசுவா. சரிம்மா, அப்புறம் பேசிக்கலாம். உடம்ப பாத்துக்க. இந்த ரிப்போர்ட் வர எங்க போச்சுன்னு தெரியல. கடவுளே, இது நிஜமா? இதுக்கு தான் அவ டாக்டர் கிட்ட போனதா? என்ன யோசனை சொல்லுங்க. அனுசயா உங்ககிட்ட பேசணுமா? இத ஒரு நிமிஷங்க தரேன். ஓகே. ஹலோ. வணக்கம் சம்பந்தியம்மா, எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். என் மருமக கல்பனா எப்படி இருக்கா? கல்பனா நல்லா இருக்கா? ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு, அவ்வளோதான். என்னது, ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சா? டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனீங்களா? கூட்டிட்டு போனேன், எந்த பிரச்சனையும் இல்லை. நான் எதுக்கு ஃபோன் பண்ணேன்னா, எங்க ஜோசியர் கல்யாணத்துக்கு தேதி சொல்லியிருக்காரு, அதை பத்தி உங்ககிட்ட பேசலான்னு தான் ஃபோன் பண்ணேன். எங்களுக்கும் கல்பனா எப்ப வீட்டுக்கு வருவான்னு ஆசையா இருக்கு. அது வரைக்கும் எங்க மருமகளை உஷாரா பாத்துக்கோங்க, அதுக்கப்புறம் நாங்க பாத்துப்போம்.
ரொம்ப சந்தோஷம். சரிங்க சம்பந்தியம்மா, நான் மறுபடியும் கால் பண்றேன். ம், சரிங்க. தேங்க்யூ. என்ன தேவி, அதையே தொடச்சிட்டு இருந்தா எப்படி கிச்சனுக்கு வா, நிறைய வேலை இருக்கு. என்ன பேசுனாங்க? கல்யாண முகூர்த்தத்தை பத்தி பேசுனாங்க. அப்படின்னா நல்ல விஷயம் தானே? அப்புறம் எதுக்கு உனக்கு இவ்வளவு பலத்த சிந்தனை? கல்பனாவை பத்தி யோசனை பண்ணிட்டு இருக்கங்க. கல்பனாவுக்கு என்ன? ஒண்ணு இல்லைங்க. நீ ஒண்ணு கவலைப்படாத, கல்பனா படிச்ச பொண்ணு, எல்லாத்தையும் அனுசரிச்சு நடந்துக்குவா. நீ ஆக வேண்டிய வேலையை பாருமா, போன கொடு. ஒவ்வொருத்தர்கிட்டையும் சமாளிச்சுட்டு இருக்கு. என்னைக்காவது ஒரு நாள் இது வெளியில தெரிஞ்சு அன்னைக்கு ஐயோ. பட்டாசு இருக்குல்ல, அங்கிருந்து சொல்ல வேண்டியதானே? பெரிய ஜான்சி ராணி கையில எடுத்து தூக்கி போடுறா. இவ்ளோ பாசத்தை வச்சுக்கிட்டு இவ்ளோ நாளா எரிஞ்சு எரிஞ்சு விழுந்தீங்களா? உங்களுக்கு மனைவியா இருக்கிற தகுதி எனக்கு இல்லைன்னு நல்லாவே தெரியுங்க. ஆனா நான் எப்படி இருந்துட மாட்டேங்க. நிச்சயமா உங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு நாள் மாறுவேன். ஐயோ அம்மா, நீங்க ஏமா இதெல்லாம் செய்யறீங்க? என்கிட்ட சொன்னா நான் செய்ய மாட்டேனமா? காயம் வலிக்குமா?
எனக்கு வலிக்காது மங்கா. என்னம்மா சொல்றீங்க? அத சொன்னா உனக்கு புரியாது. நீ வெளியே பாரு. எங்க போயிருக்கோம்? பீரோல தானே வச்ச. கல்பனா, ஐயோ இவ வேற நேரங்கிட்ட நேரத்துல வந்து தொந்தரவு பண்ணுவோம். நிம்மதியாவே இருக்க விட மாட்டான். ஆ வாங்க. என்ன, எதுக்கு வந்தீங்க? இல்ல, அத்தை உங்களுக்கு கஷாயம் வச்சு கொடுக்க சொன்னாங்கல்ல, அதான் எடுத்துட்டு வந்தேன். இங்க பாருங்க, இப்ப கஷாயமும் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். முதல்ல இங்க இருந்து போங்க. கல்யாணத்துக்கு தேதி குறிச்சாச்சு. இந்த நேரத்துல நீங்க இப்படி இருந்தா வீட்டுல எல்லாரும் கவலைப்படுவாங்க. இந்தாங்க, இத குடிச்சா ஜீரண கோளாறு எல்லாம் சரியாயிடும். குடிங்க. இங்க பாருங்க, இது குடிக்கலன்னா நான் ஒன்னும் செத்துற மாட்டேன்.